தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள்ளாக்கிய கடலூர் முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கின் தீர்ப்பு 18 ஆண்டுகளுக்கு பிறகு தற்சமயம் வந்திருக்கு. இந்த வழக்கில் வந்து 13 பேர் குற்றவாளிகளாக தீர்மானிக்கப்பட்டு 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் ஒருவருக்கு தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த தீர்ப்பின் பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக தற்சமயம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவான முருகேசன் குடும்ப பெற்றோர் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. தாக்கியவர்கள் யாரும் இல்லை, அவர் சார்ந்துள்ள தாழ்த்தப்பட்ட அதாவது பறைய சமூகத்தை சேர்ந்த 7 பேர் வந்து அவர் பெற்றோர் மீது தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இயக்கம்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்களே இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தோட்டத்தில் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு குளிக்கிறான்னு சொல்லி துணி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு நான் உள்ளார வந்தேன். உள்ளார வந்த உடனே இந்த என் சின்னம்மா வந்து சுந்தரபாண்டி வந்து ஒரு பூசணிக்காய் எடுத்து கழுவிக்கிட்டு இருந்தோம் வாசலில். அங்கேருந்து அந்த விளடேசம்மா வினோத்குமார் வந்தான். வினோத்குமார் வந்த உடனே இவன் எட்டு ஒரு கொதை வச்சான் அவன் வண்டி அந்த டிம்பா அவன் டிம்பா குறுக்க நிற்குது. இவன் வண்டி இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி இல்லை. அவன் அங்கேருந்து வந்தான், அவனுக்கும் வழி இல்லை. இல்லைடா வழி நிற்கிற குண்டு செய்ய அப்படின்னு சொல்லி அடிச்சியா அவனை எட்டு வண்டியோட ஒரு கொதை விட்டான். அவன் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டான். விழுந்தவனை நான் சண்டை வேணான்னு சொல்லி அப்பா பிரச்சனை வேணாம் போய் சாமி கும்பிட்டு வா நீ புஜை எடுத்துகிட்டு போட சொல்லி அவனை நான் அழைச்சி விட்டேன். கோயிலுக்கு அழைச்சி விட்டுட்டு நான் குளிக்க போகலான்னு வந்தான். அங்கேருந்து கூட தான் சொல்லி கும்பே என்ன இப்போ இவங்க அத்தனை பேரும் வந்து வீட்டு போட்டியில் அடிச்சு இந்த வினோத்குமார் அந்த ராஜகாந்தி அந்த கத்திரம் வாங்குறவன் வெங்கடேசன் வெங்கடேஷ் இன்னும் சராசம் ராஜகாந்தி வெங்கடேசம் வினோத்குமார் கர்த்தமாம வெங்கடேஷ் இவங்க மூணு பேரும் மில்லியன் மிடி வச்சு போட்டு வந்து அடிச்சிடணும். சரி அடிச்சுட்டு இருக்கு இல்லையா. அங்கேருந்து குமார் மாமன் தான் சதீஷ்குமார் எங்கள் ஆண்டெல்லாம் அள்ளி எடுத்து கொண்டு நீ உள்ளே போட்டுட்டு தேவடியாக குடிச்சராடி நீ வந்து இந்த சாமி கும்பிட்டு போகிற சந்தோஷமானு சொல்லி என்ன வந்து குமார் மாமன் வீச்சு போட்டு மூணாவத்தாரம் அடித்தான். சரி அவன் ஆண்ட கூடாது. சரி அதன் பிறகு என்ன பண்ணீங்க? கடலூர் மாவட்டம் குப்பநத்தம் புதுக்காலனி பகுதியை சேர்ந்த முருகேசனும் புதுக்கூர்பேட்டை பகுதியை சேர்ந்த அப்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் துரைசாமி மகள் கண்ணகி என்போரும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்து படிக்கும்போது காதல் ஏற்பட்டிருக்கு. இவர்கள் 5/5/2013 அன்று கடலூர் சார் பதிவாளரத்தில் தங்களை திருமணம் செய்து கொண்டாங்க. பதிவு திருமணம் செய்து கொண்ட இருவரும் தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டில் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து முருகேசன் தான் பதிவு திருமணம் செய்து கொண்ட மனைவி கண்ணகி வந்து விருதாச்சலத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி உள்ள தனது உறவு வீட்டில் தங்க வைத்து விட்டு அவர் வேறு இடத்துல தங்கியிருந்திருக்காரு. அதான் பெண்ணை காணாமல் தேடிய கண்ணகியின் உறவினர்கள் வந்து முருகேசனோட சித்தப்பா ஐயாசாமியை அடித்து வைத்து அவர்கள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு கடந்த 2013 ஜூலை 8ஆம் தேதி வந்து குப்பநத்தம் கிராமத்துக்கு அழைச்சி வந்து அங்கே உள்ள மயானத்தை கொண்டு போய் இரண்டு பேர் வாயிலையும் வலுக்கட்டாயமாக விஷத்தை ஊற்றியை கொலை செய்து தனித்தனியாக எரித்து கொலை செய்தாங்க. இது குறித்து முருகேசன் பெற்றோர் வந்து விருதாச்சலம் காவல் நிலையத்தில் அப்போ புகார் கொடுத்தபோது தற்கொலை மரணம் என்று வழக்கு பதிவு செஞ்சாங்க. தொடர்ந்து எழுந்த கண்டன குரல்கள் அது தொடர்பான ஆவணங்களை தொடர்ந்து வந்து 18 நாட்கள் கழித்து வந்து கண்ணகி முருகேசன் தற்கொலை வழக்கு வந்து ஆணவ கொலையின் வழக்கை மாற்றி பதிவு செய்தாங்க. அதை தொடர்ந்து வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ வந்து விரைந்து விசாரணை நடத்தி அந்த இடமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சது. இதில் வந்து 15 பேர் குற்றவாளிகள் என சிபிஐ வந்து தன் குற்றப்பத்திரிகை குறிப்பிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு கடலூர் சார்பதிவு கடலூர் எஸ்சி எஸ்டி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது. இது இந்த வழக்கானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு முடிவுக்கு வந்து தீர்ப்பு வெளியானது. இதில் 13 பேர் குற்றவாளிகளாக அறிவித்து இதில் 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும் ஒருவருக்கு தூக்கு தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இந்த கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவருக்கு தூக்கு தண்டனையும் 12 பேருக்கு ஆயுள் தண்டனைங்கிற தீர்ப்பு வந்து மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இந்த சூழ்நிலை அந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாகவே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரான முருகேசன பெற்றோரை வந்து அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தாக்கியிருக்காங்க. தச்சமே அவரது தாய் வந்து விருதாச்சலம் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். அதாவது கடந்த ஆயுத பூஜை அன்று முருகேசனுடைய தம்பி வந்து தன்னுடைய 4 சக்கர வாகனத்திற்கு பூஜையை பெறுவதற்காக கோயில் வாசல் நிப்பாட்டியிருந்திருக்காரு. அப்போது அங்கே வந்த
அந்த அதே பகுதியை சேர்ந்த சுந்தரமூர்த்தி, வைத்தியநாதன், பாக்கியராஜ், சதீஷ்குமார், வெங்கடேசன், ராஜீவ்காந்த், வினோத்குமார்ங்க ஏழு பேர் வந்து முருகேசன் தாயை வந்து தாக்கியிருக்காங்க. நாங்கள் ஆண்ட வீடு, எங்களை வாழ வச்ச குடும்பத்தை எல்லாத்தையும் ஜெயிலில் தள்ளிட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக ஆயுத பூஜை கொண்டாடான்னு சொல்லி தாக்கியிருக்காங்க. இதில் காயமடைந்த முருகேசன் தாய், சின்ன தாய் வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக விருதாச்சலம் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டு அங்கே சேர்க்கப்பட்டார். இது குறித்து அவர்கள் புகார் கொடுத்தபோது ஆரம்பத்தில் விருதாச்சலம் காவல் நிலைய போலீஸார் வந்து வழக்கை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. அதில் தொடர்ந்து ஏற்பட்ட தொடர் அழுத்தங்கள், கண்டனங்கள் தொடர்பாக அவர்கள் வந்து தற்சமயம் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஏழு பேர் மீது வந்து ஆறு பிரிவுகள் பிரிவு விருதாச்சலம் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த ஏழு பேரில் அந்த சுந்தரமூர்த்தி என்பது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்னு கூறப்படுது. அவர் இரண்டு நாட்களாக அவர் அந்த கட்சியில் இருக்கதாகவும் சொல்கிறாங்க. இது குறித்து முருகேசன் தாய், அதாவது தற்சமயம் மருத்துவமனையில் இருக்க முருகேசன் தாய், சின்ன தாய் கூறும்போது வந்து இந்த ஏழு பேர் தன்னை தாக்கிய ஏழு பேர் வந்து கண்ணகியின் உறவினர் வீட்டு தோட்டங்களில் வந்து வேலை செய்வதாகவும் அதன் அவர்கள் தூண்டுதலின் பேராக தன்னை தாக்கியதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இது எப்படி இருந்தாலும், அதாவது பாதுகாக்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டிய இயக்கத்தை சேர்ந்தவர்களே அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா கேட் செய்திகளுக்காக செய்தியாளர் கந்தபழனிவேல்.